Okay students, today we will see the unit number 1, prose, Two Gentlemen of Verona, written by A.J. Cronin. Here is story about love, devotion, sacrifice, sincerely and maturity displayed by two little boys in their action. இந்த ஸ்டோரி வந்துட்டு ஒரு ரெண்டு பாய்ஸோட அன்பு டிவோஷன் ஈடுபாடு சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ணுறது சின்சியரிட்டி அண்டு மெச்சூரிட்டி இது எல்லா இதையும் டிஸ்பிளே பண்ணுற ஒரு ஒரு ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி இன் தேர் ஆக்ஷன் டு சேவ் த லைஃப் ஆஃப் தேர் சிஸ்டர் அவங்களுடைய சிஸ்டரோட லைஃப்பை வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க சஃபர் ஃப்ரம் டியூபர் க்ளோசிஸ் ஆஃப் ஸ்பைன் கார்டில் டியூபர் க்ளோசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்திருக்கும் அவங்களோட சிஸ்டருக்கு அது எல்லாம் இவங்க தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண வச்சு சின்ன பசங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணி என்ன செய்வாங்க காப்பாற்றுவாங்க ஸோ நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த ஸ்டோரி லாஸ்ட் வரைக்கும் லிசன் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ரைட் ஃபஸ்ட் பேராகிராஃப் ஆஸ் வி ட்ரவ் த்ரூ The foothills of the Alps to small boys stopped as on the outskirts of Verona. They were selling wild strawberries and don't buy want Luigi, our cashier's driver. You will get much better fruit in Verona besides these boys. So enna appadina அப்போ அவங்க ரெண்டு பாய்ஸை வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவுட்ஸ்க்ரீட்ஸ் ஆஃப் வெரோனா அப்படிங்கிறது இத்தாலியில் உள்ள ஒரு சிட்டி அந்த சிட்டிக்கு வெளியில் அவுட்ஸ்க்ரீட்ஸ் புறநகர் ஏரியாவில் ஒரு ஆல்ப்ஸ் மலைத்தொடர் கீழே அந்த வழியில் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ராபெரிஸ் அப்படின்னா காட்டில் இருந்து பறிக்கப்பட்ட அந்த ஸ்ட்ராபெரிஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு நிற்கிறாங்க ஸோ அந்த வழியாக இவங்க காரில் டிரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ தான் என்ன செய்கிறாங்க அவங்க பழங்களை வாங்குறதுக்கு நிறுத்துகிறாங்க அந்த டயத்தில் என்ன செய்கிறாரு அப்படின்னா டோன்ட் பை வாண்ட் லூக்கி அவர் ஆசியஸ் டிரைவர் இவங்களுடைய அப்பியரன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்அப்பியரன்ஸாக இருக்கும் யார் இந்த பாய்ஸோட அப்பியரன்ஸ் லூக்கி அண்டு ஜாகோப் ரெண்டு பேர் இவங்களோட ட்ரெஸ்ஸஸ் கோடு வந்துட்டு கொஞ்சம் அன்னீஸியாக இருக்கும் ஸோ அதனால் அவரோட டிரைவர் வந்துட்டு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு சொல்லிவிட்டு யூ வில் கெட் மச் பெட்டர் ஃப்ரூட் இன் வெரோனா பிசைட்ஸ் தீஸ் பாய்ஸ் நம்ம போயிட்டு என்ன செய்யலாம் இதை விட நல்ல ஒரு பெட்டரான ஃப்ரூட்ஸ் வந்து வெரோனாக்குள்ளே சிட்டிக்குள்ளே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஷர்க்டு ஹிஸ் ஷோல்டர் டு கன்வே ஹிஸ் டிஸ்அப்ரூவல் ஆஃப் தயர் ஷாப்பி அப்பியரன்ஸ் ஷர்க்கட் அப்படின்னா லாஸ்ட்டே க்ளோசரியில் சொல்லியிருந்தேன் ஷர்க்கட் அப்படின்னா அந்த நம்ம ஷோல்டரை வந்துட்டு ஷேக் பண்ணுறது இஸ் ஷோல்டர் கன்வே இஸ் டிஸ்அப்ரூவல் அதாவது ஒரு இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிஸ்அப்ரூவல் கொடுக்குறது அப் தேர் ஷாப்பி அப்பியரன்ஸ் ஷாப்பி அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் அவலட்சணமான ஒரு இது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அவலட்சணமான ஒரு ட்ரெஸ் கோடிங் ரைட் நெக்ஸ்ட்டு ஒன் பாய் ஹேட் அண்ட் ஓன் ஜெர்சி அண்ட் கட் ஆஃப் ஹாக்கி பேண்ட்ஸ் ஒரு பையன் வந்துட்டு என்ன போட்டிருக்கான் அப்படின்னா ஜெர்சி ஆடை போட்டிருக்கிறான் அது எப்படி இருக்குது அப்படின்னா கட் ஆஃப் ஹாக்கி வெட்டப்பட்ட ஒரு காக்கி பேண்ட் மாதிரி இருக்குது அது போட்டிருக்கான் த அதர் ஆஃப் ஷார்ட் அண்ட் ஆர்மி டியூனிக் ஹேதர்ட் இன் லூஸ் ஃபோல்டு அபவுட் ஸ்கின்னி ஃப்ரேம் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆர்மி ட்ரெஸ் மாதிரி இருக்குது லூஸாக இருக்குது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது ரொம்ப லூஸ் ஃபோல்டாக இருக்குது ஸ்கின்னி ஃப்ரேம் அப்படின்னா ரொம்ப அன்னீசியாக அப்படி இருக்குது இட் ஹேஸிங் அட் டூ லிட்டில் ஃபிகர்ஸ் வித் தயர் ப்ரோம் ஸ்கின்ஸ் Tangled hair, dark earnest eye, we felt ourselves strangely attracted. எப்படி இருக்குது அப்படின்னா அட் ஹேஸிங் ஆஃப் த டூ லிட்டில் ஃபிகர்ஸ் அந்த ரெண்டு உருவமும் ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது ப்ரோனி ஸ்கின்னாக இருக்குது அப்புறம் டேங்கிள்டு ஹேர் டேங்கிள்டு அப்படின்னா ரொம்ப சிக்கலான முடி அப்புறம் டார்க் ஏர்னஸ்ட் ஐஸ் அந்த அவங்களோட கண்கள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஊக்கமான கண்களாக இருக்குது அவங்களோட அட்ராக்ட் வந்து கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது டிஸ்கவர்டு அவர் செல்ஸ் ஸ்ட்ரேஞ்சலி அப்படின்னா கொஞ்சம் விசித்திரமான அட்ராக்டாக இருக்குது மை கம்பேனியன் ஸ்போக் டு த பாய்ஸ் டிஸ்கவர்டு தட் தே ஆர் பிரதர்ஸ்
என்னோடய தோழர் வந்து சொல்கிறார், இவங்க ரெண்டு பேரும் சிறுவர்கள், ரெண்டு பேரும் சகோதரர்கள் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் ஒருத்தனுக்கு வயது என்ன அப்படின்னா, த எல்டர் வாஸ் நிக்கோலா. நிக்கோலா வந்துட்டு மூத்தவன், அவனுக்கு வயசு வந்துட்டு 13 வயசு. ஜாக்கோப் வந்துட்டு 13 வயசு, சாரி ஜாக்கோப் வந்துட்டு 12 ஏஜ், நிக்கோலா வந்துட்டு 13 ஏஜ். ஹூ பேர்லி கேம்ப் அப் டு த டோர் ஹேண்டில் ஆஃப் கார். அந்த ஜாக்கோப் வந்துட்டு அந்த காரோட டோர் ஹேண்டில் இருக்குல்ல, அதோட ஹைட் வளர்த்திக்கு தான் வளர்ந்துருக்குறான். வாஸ் நியர்லி 12. யார் ஜாக்கோப் வந்துட்டு ஒரு 12 ஏஜ் இருக்கும், நிக்கோலா வந்துட்டு 13 ஏஜ். வி பாட் தயர் பிக்கஸ்ட் பேஸ்கட் அண்ட் தென் செட் ஆஃப் டுவேர்ட் டவுன். சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட ஒரு பிக்கஸ்ட் பேஸ்கட், ஒரு பெரிய கூடை நிறையா அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கிறத வாங்கிட்டு, தென் செட் ஆஃப் அப்படின்னா புறப்படுதல், கிளம்பி போகிறாங்க. டுவேர்ட் அப்படின்னா நோக்கி, எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னா டவுனை நோக்கி போகிறாங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் மார்னிங் கம்மிங் அவுட் ஆஃப் அவர் ஹோட்டல் வி சா அவர் ஃப்ரெண்ட்ஸ் பெண்ட் ஓவர் சூ சைன் பாக்ஸ் பிசைடு த ஃபவுண்டைன் இன் த பப்ளிக் ஸ்கொயர் டூயிங் த பிரிஸ்க் பிஸ்னஸ். ஸோ அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஹோட்டல்லேருந்து கீழே வர்றாங்க யார், இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வரும். அப்போ இவங்க இந்த ரெண்டு பாய்ஸும் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு பிஸியான பிளேஸில் வந்துட்டு, பப்ளிக் பிளேஸில் ஃபவுண்டைன் அப்படின்னா நீரூற்று பக்கத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஷூ ஷைன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஷூ பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டும் கொஞ்சம் பயங்கரமாக வியப்படைகிறாங்க. பிரிஸ்க் பிஸ்னஸ் அப்படின்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இணைஞ்சிட்ருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஐ தாட், அடுத்து வி வாட்ச்டு த ஃபார் ஃபியூ மூமெண்ட்ஸ் தென் ட்ரேட் ஸ்லாக் அண்ட் வி வென்ட் ஓவர் தே க்ரீடட் அஸ் வித் ஃப்ரெண்ட்லி ஃபேஸஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இறங்கி வந்ததை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ட்ரேட் ஸ்லாக் அண்ட் வென் வி வென்ட் ஓவர், பயங்கர பிஸியாக இணைஞ்சிட்ருக்காங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, என்ன செய்கிறாங்க, தே க்ரீடட் அப்படின்னா வெல்கம் பண்ணுறது, விஷ் பண்ணுறது, அஸ் வித் ஃப்ரெண்ட்லி ஃபேஸஸ், ஒரு நண்பன் ஒரு தோழமையோட ஒரு முகத்தோடு என்ன செய்கிறாங்க, விஷ் பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேர்த்துக்கும். ஐ தாட் யூ பிக்டு ஃப்ரூட் ஃபார் எ லிவிங் ஐ செட் வி டூ மெனி திங்ஸ் சார். நிக்கோலா ஆன்சர் சீரியஸ்லி, அவர் சொல்கிறார், ஐ தாட் யூ பிக்டு ஃப்ரூட் ஃபார் லிவிங், வாழ்க்கை வாழ்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பட் ஆனால் அவருக்கு நிக்கோலா வந்து ஆன்சர் சொல்கிறான், ஐ செட் வி டூ மெனி திங்ஸ் சார், நாங்கள் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் சேல்ஸ் பண்ணல, நிறைய இணைஞ்சிரும் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலா ஆன்சர் பண்ணுறான். ஹீ கிளான்ஸ்டு அட் அஸ் ஹோப்ஃபுல்லி ஆஃபன் வி ஷூ விசிட்டர்ஸ் சாரி ஷோ விசிட்டர்ஸ் த்ரூ த டவுன் அண்ட் ஜூலியட் டோம்ப் அப்படின்னா ஜூலியட்டோட இருக்கக்கூடிய கல்லறை ஏரியா அண்ட் அதர் பிளேசஸ் இன்ட்ரெஸ்ட் ஆல் ரைட் ஐ ஸ்மைல்டு யூ டேக் அஸ் அலாங். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன செய்கிறோம், கைடாகவும் என்ன செஞ்சிட்ருக்குறோம் இருக்கிறோம், அதாவது ஜூலியட் கல்லறை சுற்றி இருக்கக்கூடிய பிளேஸு மற்ற இன்னும் விசிட் பண்ணக்கூடிய பிளேஸ் எல்லாமே சுற்றி காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலா வந்துட்டு சொல்கிறான். ஆல் ரைட் ஐ ஸ்மைல்டு யூ டேக் அலாங்கஸ். ஸோ அவரில் அந்த நண்பரில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஓகே சூப்பர் எல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு, எங்களை அங்கே கூப்பிட்டு போவீங்களா, யூ டேக் அஸ் அலாங், அங்கே என்னை கூப்பிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அஸ் வி மேட், ஓகே இது இப்போது 8 மினிட்ஸ் இருக்கும் இந்த வீடியோ, இது பார்த்தா போதும், இது பார்ட் 1 வச்சுக்கலாம், நாளைக்கு பார்ட் 2 வச்சுக்கலாம். அதாவது ரெண்டு பசங்க வந்துட்டு ஆல்ப்ஸ் மலைத்தொடர்கிட்ட ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க, இவங்க காரில் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காங்க வெரானாவை நோக்கி, அப்போது கை நிறுத்தி மறிக்கிறப்போ இவங்க வந்துட்டு இவங்களோட டிரைவர் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட அப்பியரன்ஸை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, ஃப்ரூட்ஸ் வாங்குறாங்க ஒரு பேஸ்கட் நிறையா, அடுத்து போயிடுறாங்க. போயிட்டு அடுத்த நாள் ஹோட்டலில் இருந்து கீழே இறங்கி வரப்போ மறுபடியும் இவங்க வந்துட்டு வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, அதாவது ஷூ பாலிஷ் போட்டுட்டுருக்குறது. அப்போது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, நீங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தேன்,
பட் ஆனால் நீங்கள் ஷூவும் பாலிஷ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அதுக்கு அந்த நிக்கோலா அப்படி வந்துட்டு சொல்கிறாரு, இல்லைங்க சார் நாங்கள் எல்லாமே எல்லா திங்ஸும் சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் நிக்கோலாவுக்கு வந்துட்டு 13 வயசு, ஜாக்கப் வந்துட்டு 12 ஏஜ், நியரஸ்ட்டு 12 ஏஜ். ஸோ இப்போது என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நாங்கள் அந்த ஜூலியட் ட்ரம்ப், அதாவது கல்லறை தோட்டத்தை கூட நாங்கள் அழைச்சிட்டு போவோம், மற்ற விசிட் பண்ணக்கூடிய பிளேஸ்களுக்கும் கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, என்னையும் அங்கே கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதோட இது முடியுது ஃபஸ்ட்டு பார்ட்டு. நெக்ஸ்ட்டு அடுத்த பார்ட்டு பார்க்கலாம். அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள். எல்லோரும் வீட்டிலே இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், எல்லா டீச்சர்ஸோட அந்த மெட்டீரியல்ஸ் விசிட் பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோவை லெசன் பை லெசனாக அப்படியே விசிட் பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு பார்ட்டு ஒன்றா பார்ட்டுவான், ரொம்ப போட முடியாது, 10 நிமிஷம் 11 நிமிஷம் தான் வரும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், வீட்டிலே இருங்க, அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் படிச்சுக்கோங்க. கதையை மட்டும் நல்லா லெசன் பண்ணிட்டே வாங்க. நாளைக்கு செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வி வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோ. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு கிளியராக இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.